هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. முஸ்லீம் அல்லாத கணவன் மனைவியரில் அந்த மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால், முஸ்லீம் அல்லாத அந்த கணவனுடன் அந்த பெண் மரணிக்கும் வரைக்கும் தனது இஸ்லாத்தை கைவிடும்படி கூறாத வரைக்கும் அவருடன் வாழ முடியுமா? அதேபோன்று அந்த கணவர் இஸ்லாத்தை ஏற்ற மனைவியை நோக்கி, இஸ்லாத்தை நீ விட்டுவிடு எனக் கூறினால் அவருடனான திருமண பந்தத்திலிருந்து பிரிந்துவிட முடியுமா என்றொரு கேள்வி அடுத்து கேட்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை ஏற்கின்ற ஒரு பெண் தனது கணவன் முஸ்லீம் அல்லாத நிலையிலே தனக்கு கிடைத்த அந்த நேர்வழியை தனது கணவனுக்கு கண்டிப்பாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்போது அந்த கணவர் இந்த இஸ்லாத்தை அறிந்து அதன் பிறகு இதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க ஆரம்பித்து விடுகின்றாரோ, இதனை மறுக்க ஆரம்பித்து விடுகின்றாரோ, அத்தகையவர்களுடனான திருமண உறவை நீங்கள் பற்றி பிடித்திருக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அதேபோன்று ஒரு மனிதன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இழக்கக்கூடாத ஒரு விடயம் என்றால் அது அவன் ஏற்றிருக்கின்ற படைத்த அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இஸ்லாம் என்ற தீனை ஒரு மனிதன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இழக்கக்கூடாது. அந்த வகையில் ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே அந்த இஸ்லாம் பற்றி தனது கணவனுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த இஸ்லாத்தை நிராகரித்து அதனை ஏற்றிருக்கின்ற தனது மனைவியையும் நீயும் அதனை கைவிட்டு விடு எனக் கூறினால், கணவன் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவ்வாறு கூறினாலும் தெளிவான சிந்தனையுடைய ஒரு நல்ல முஸ்லிம் ஒருபோதும் இந்த வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுகின்ற அந்த இஸ்லாத்தை அந்த பெண் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அதற்கு மாற்றமாக இஸ்லாத்தை கைவிடும்படி கூறுகின்ற அந்த கணவனை தாராளமாக அவள் புறக்கணித்து விடலாம். அந்த கணவனிலிருந்து பிரிந்து இந்த உலக வாழ்விலும் மறுமைக்கும் நல்ல வழிகாட்டுகின்ற இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமை அந்த பெண் தேர்வு செய்யலாம். இவை அனைத்துமே எதுவாக இருந்தாலும் ஒரு இக்கட்டான நிலை இருக்கும் என்றிருந்தால் அதற்கு தனியான சட்டம் இருக்கின்றது என்பதை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். பெண்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே இரண்டு பெண்களை உதாரணம் கூறுகின்றான். அதில் ஒரு பெண் சத்தியத்தை நிராகரித்த மிகப்பெரும் தலைவர்களில் ஒருவரான ஃபிரௌனுடைய மனைவி ஆவார். அவ்வளவு பெரிய நிராகரிப்பாளனோடு கடைசி வரை வாழ்ந்திருந்த அந்த ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணம் காட்டுகின்றான்.
இது என்ன என்றால் ஒரு இக்கட்டான நிலைமை. எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வந்தாலும் ஒரு மனிதன் தனது தீனை தனது மனதளவிலாவது பாதுகாப்பது அவன் மீது கடமையாகும். எனவே இவ்வாறு ஒரு கணவனுக்கு கீழே வாழுகின்ற ஒரு பெண் சில நேரங்களில் இவ்வாறு அந்த கணவனை விட்டு பிரிய முடியாத நிலையில் இக்கட்டான நிலைகள் இருக்கலாம். அது தனியான சட்டம். எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், தனது வாழ்க்கை துணைக்கு தாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாம் பற்றி கூற வேண்டும். அவ்வாறு கூறப்பட்டதன் பிறகு தனது வாழ்க்கை துணை அதனை மறுக்கின்றார்கள் என்றால், அதனை நிராகரிக்கின்ற நிலைக்கு வந்துவிடுகின்றார்கள் என்றால், அவ்வாறு நிராகரிக்கக்கூடியவர்களுடன் திருமண பந்தத்தை தொடர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே நேரத்தில் அவர்களுடன் வாழ வேண்டிய இக்கட்டான நிலைமை அந்நிய ஆட்சிகளின் கீழ் வாழுகின்ற நாம் இந்த தீனை நிராகரிக்கின்ற வாழ்க்கை துணை அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு இது போன்று ஏற்படலாம் அல்லது ஒரு ஆணுக்கு ஏற்படலாம், இக்கட்டான நிலைகள் இருந்தால் அதனை அல்லாஹ் குற்றம் பிடிக்கப் போவதில்லை. எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு முஸ்லிமான பெண் தனது கணவனுக்கு இந்த சத்தியத்தை சொன்னதன் பிறகும் அதனை அவன் நிராகரிக்கின்றான் என்றால் அத்தகைய திருமண பந்தத்தை தொடராதீர்கள் என்றுதான் அல்லாஹ் உபதேசிக்கின்றான். இக்கட்டான ஒரு நிலையிலே ஒரு பெண்ணுக்கு மரணிக்கும் வரைக்கும் இவ்வாறு நிராகரிக்கக்கூடிய ஒரு கணவனோடு வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டால் உள்ளத்தளவிலே அந்த பெண் அல்லாஹுடைய தீனை ஏற்றிருப்பதிலே உண்மையாக உறுதியாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஏதும் குற்றம் கிடையாது. எந்த நிர்பந்தமும் இல்லாத நிலையில் இந்த தீன் எத்தி வைக்கப்பட்ட பின்னரும் கூட தனது கணவன் இந்த தீனை நிராகரிக்கின்றான் என்றால் அந்த பெண் தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு அந்த திருமண பந்தத்திலிருந்து நீங்கிவிட வேண்டும். இதுவே தனது கணவன் உன்னுடைய தீனை விட்டுவிடு என கூறினால் நாம் மேலே சொன்னது போன்று கணவன் மட்டுமல்ல இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் ஒரு மனிதன் இழக்கக்கூடாத ஒன்றோ இந்த வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்கு கட்டாயம் இருக்க வேண்டிய விடயம் எங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். படைத்த ஒரே படைப்பாளன் அந்த அல்லாஹ் மட்டுமே ஆவான். இந்த வாழ்வு என்பது சோதனைக்காக தரப்பட்டிருக்கின்றது. எதனை இதிலே நாம் இழந்தாலும் அல்லாஹுடைய திருப்திக்காக ஒரு முஸ்லீமாக வாழுவதை மட்டும் நாம் இழந்துவிடக்கூடாது. எனவே திருமணம் முடித்த ஒரு பெண்ணின் கணவர் உன்னுடைய தீனை விட்டுவிடு என்றால் அந்த கணவனை பிரிவதிலே அந்த பெண்ணுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை என்றால் உடனடியாக அந்த கணவனை விட்டும் அந்த பெண் பிரிந்துவிட வேண்டும். தனது தீனை பாதுகாத்து தனது தீனோடு உடன்படக்கூடிய வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்கு உடன்படக்கூடிய ஒரு முஸ்லிமை அவள் திருமணம் செய்ய வேண்டும். இது ஆண்களுக்கும் பொதுவானது பெண்களுக்கும் பொதுவானது. முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக உபதேசிக்கின்றான். முஸ்லிமாக மரணிக்கின்றோமா இல்லையா என்பதை பரீட்சிப்பதற்காகவே இந்த உலக வாழ்வு தரப்பட்டுள்ளது. இதில் இந்த நேர்வழியை நிராகரிக்கின்ற வாழ்க்கை துணை உட்பட இதுபோன்று பல்வேறு விடயங்களிலே நாம் சோதிக்கப்படலாம். எனவே இஸ்லாத்தை ஏற்கின்ற ஒரு பெண் தனது கணவனுக்கும் அந்த இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். எப்போது அவன் அதனை நிராகரிக்க ஆரம்பிக்கின்றானோ அவனிலே குஃபர் தென்பட்டு விட்டால் அவனுடனான திருமண பந்தத்தை நீடிக்கக்கூடாது. இக்கட்டான நிலை இருந்தாலே தவிர அதேபோன்று தன்னுடைய தீனை விட்டுவிடுமாறு நிராகரிக்கின்ற கணவன் சொன்னால் அந்த கணவனை உடனடியாக
விட்டு விடுவதே மிகச்சிறந்த வழியாகும். தவிர்க்க முடியாத நிலை இருந்தாலே தவிர. இவ்வாறு நாமும் இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதோடு எங்களது வாழ்க்கை துணைக்கும் இந்த நேர்வழியை சொல்ல வேண்டும். எங்களுடைய தீனையை பறிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தால் அவர்களிலிருந்து முற்றிலும் விலகி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் வாழ்ந்து மரணிப்பதே எம்மீது கட்டாய கடமையாகும்.